தமிழக பாஜகவில் குற்றப்பின்னணி உடையவர்களையும் பகிரங்கமாக ரவுடிகள் என அறியப்பட்டவர்களையும் சேர்த்து வருவதாக ஒரு புகார் சமீப காலமாகவே கிளம்பியிருக்கிறது. வடசென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருச்சி போன்ற மாவட்டங்களில் பாஜகவில் சேர்க்கப்பட்ட நபர்கள் பிறகு குற்றப்பின்னணி காரணமாக போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிகழ்வுகளும் நடந்தன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நில மோசடியில் ஈடுபட்டதாக நாகராஜ் என்பவரும் அவரது மகன் ஸ்ரீநாத் என்பவரும் நேற்று கைது செய்யப்பட்டனர். இவர்களில் நாகராஜ் அண்மையில் பாஜக தலைவர் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல தமிழகத்தில் ஆங்காங்கே நடக்கும் நிகழ்வுகள் பற்றியும் மாற்று கட்சிகள் அல்லது புதிதாக வருபவர்களுக்கு துணைத் தலைவர் பதவி வாரி வழங்கப்படுவது பற்றியும் RSS அமைப்பில் இருக்கும் சீனியர்கள் சிலர் வருத்தப்பட்டுள்ளனர். இது பற்றியெல்லாம் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கவனத்திற்கும் கொண்டு சென்றுள்ளனர். தமிழக பாஜகவில் இல கணேசன், ஜனா கிருஷ்ணமூர்த்தி, பொன் ராதாகிருஷ்ணன் என்று பாரம்பரியமான RSS பின்னணியிலிருந்து வந்தவர்கள் சேவை செய்தார்கள். அப்போது கட்சிக்கு ஆதரவு வட்டம் அதிகம் இல்லை என்றாலும் நல்ல பெயர் இருந்தது. இந்த அடிப்படையில் தான் கட்சி தமிழகத்தில் வளர்ச்சியை நோக்கி திரும்பியது. ஆனால் இப்போது குற்றப்பின்னணி உடையவர்களும் மற்ற அரசியல் கட்சிகளில் இருப்பவர்களும் சர்வசாதாரணமாக பாஜகவிற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. தமிழக பாஜக தலைவர் முருகனிடம் இது பற்றி சொன்னாலும் அவர் பொருட்படுத்துவதில்லை. நாம் எதை எதையெல்லாம் சொல்லி திராவிட கட்சிகளை எதிர்த்துவோமோ எதிர்த்து வருகிறோமோ அதையெல்லாம் இப்போது நாமே செய்ய தொடங்கிவிட்டோம் என்ற வருத்தத்தையும் வேதனையையும் அவர்கள் அமித்ஷாவிடம் முன்வைத்துள்ளனர். இதற்கு அமித்ஷா சொன்ன பதிலை கேட்டு அவர்கள் திகைப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். ராமாயணத்தில் வாளியை வதம் செய்வதற்கு ராமர் மேற்கொண்ட உத்தியை வைத்து ராமரை பல பேர் குற்றம் சொல்வார்கள். வாளிக்கு எதிரே நின்று போரிட்டால் எதிரியின் பாதி பலம் வாளிக்கு சென்றுவிடும் என்பதால் வாளியை மறைந்திருந்து அம்பு விட்டு வதம் செய்வார் ராமர். அந்த வாளி ஸ்டைலில் தான் தமிழகத்தில் பாஜகவை இப்போது வளர்க்கிறோம். முன்பெல்லாம் தமிழகத்தில் இந்து அமைப்பு தலைவர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள், RSS சார்பில் அஞ்சலி செலுத்தி இரங்கல் கூட்டம் போட்டுவிட்டு வருவோம். ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் இந்து அமைப்பு தலைவர்கள் மீது யாரும் கை வைக்க முடியாது. தமிழகத்தில் அரசியல் ரீதியாக எதிரிகள் என்ன ஆயுதம் எடுக்கிறார்களோ அதே ஆயுதத்தை நாமும் எடுக்க வேண்டும். அப்போதுதான் பாஜக வளர முடியும். இந்த வகையில் இப்போது நடப்பது சரியாகத்தான் இருக்கிறது என்பதுதான் அமித்ஷாவின் பதிலாக வந்திருக்கிறது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி சேவையில் 26 ஆண்டுகள், 40,000 மேற்பட்ட மாணவர்கள், மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ், பாலிடெக்னிக், நர்சிங், பார்மசி, டீச்சர் எஜுகேஷன், LKG முதல் MBBS வரை. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரம்பலூர், திருச்சி மற்றும் சென்னை. எதிரான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பகுதியை சேர்ந்த காந்தி அரசு வந்து 25 வருஷமா சொல்லுறான் இதே ஸ்டண்ட். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.